குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி சறுக்கு கோணம், சறுக்கு கோணம்னா நம்ம μs ஈக்குவல் டு டேன் தீட்டா, μs ஈக்குவல் டு டேன் தீட்டா, நம்ம μs ஈக்குவல் டு டேன் தீட்டாங்கிற சறுக்கு கோணம் பார்த்தோம். அந்த சறுக்கு கோணத்தினுடைய பயன்கள், அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறது தான் அடுத்து பார்க்கக்கூடியது. எறும்புகளை உணவாக கொள்ளும் குள்ளாம்பூச்சி ஆண்ட்லியன், அப்படின்னா குள்ளாம்பூச்சி நம்ம வீட்டில் பார்த்துருக்கலாம். ஒரு வகை பூச்சி மணற்பரப்பில் சிறு சிறு குழிகளை ஏற்படுத்தும். அக்குழிக்குள் செல்லும் எறும்பு போன்றவை குழிக்குள் சறுக்கி விழும். அது எப்படி இருக்கும், எல்லா பக்கமும் சறுக்கி விழுற மாதிரி, சென்ட்ரில் கம்மியாகவும் வர வர கொஞ்சம் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கூம்பு வடிவம், கூம்பை தலைகீழாக கமுத்து வச்சா எப்படி இருக்கும், ஒரு கூம்பு, ஒரு கூம்பை தலைகீழாக, ஒரு கூம்பு இப்படி தலைகீழாக, ஒரு கூம்புங்கிறது இப்படி இருக்கும். இதை தலைகீழாக வச்சா எப்படி இருக்கும், மேலே அகலம் அதிகமாகவும் கீழே கம்மியாகவும் இருக்கும். அப்போ இது இந்த பக்கம் மட்டும், கூம்புங்கிறது ஒரு பக்கம் மட்டும் இருக்கும். இப்போ ஒரு ரவுண்டாக வட்டமாக இருக்கக்கூடியது இப்படி இருக்கும். இப்படி சென்டரில் வந்து இந்த இடத்துல தான் குள்ளாம்பூச்சி இருக்கும். இது வழியாக எறும்பு வந்துச்சுன்னா சறுக்கி உள்ளே விழுந்துடும். விழுந்துச்சுன்னா இந்த எறும்பை இது சாப்பிட்ரும், அது உணவாக கொள்ளும். இதுவும் இந்த சறுக்கு கோணம், இது சறுக்கு கோணம், இந்த சறுக்கு கோணத்தினுடைய பயன்பாடுகளில் இதுவும் ஒன்று. குழிகளின் சாய்வு கோணம் சறுக்கு கோணத்திற்கு சமமாக இருக்கும்படி குழிகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அதனுடைய கோணம் சறுக்கு கோணம் சாய் கோணத்திற்கு சமமாக இருக்கும்படி, சாய்வாக இருக்கிற மாதிரி அதனுடைய கோணம் உருவாக்கப்பட்டிருக்கும். சறுக்கு கோணமும் சாய் கோணமும் சமமாக இருக்கிறதுனால அது மேலே விழுந்த உடனே கீழே விழுந்துருது, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் குழிகள்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் வீட்டில். இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா உள்ளே விழுந்துடும். அடுத்தது சறுக்கு விளையாட்டு, குழந்தைகள் ஆர்வமாக விளையாடும் சறுக்கு விளையாட்டு, அதுதான் இந்த படத்தில் காட்டியிருக்குது. அந்த சறுக்கு விளையாட்டிலும் இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கணும். இந்த ஆங்கிள் கரெக்டாக இல்லாமல் இப்படி இருக்குது, இப்படி கொஞ்சம் சாய்வாக இருக்கணும், இப்படி போய் விழுற மாதிரி இருக்கணும். இப்படி அதிகமாக இருந்தாலும் இங்கே சறுக்குதல் ஏற்படாது. தீட்டா அதிகமாக இருந்தாலும் சறுக்குதல் ஏற்படாது, தீட்டா கம்மியாக வச்சிடறோம். இப்போ இதனுடைய தீட்டா வேல்யூ கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். இன்னும் அதிகமாக வைக்கிறோம், இப்படி வைக்கிறோம், இப்படி வச்சுருந்தோம்னா வேகமாக வந்து விழுந்துருவோம், அதிகமாகவும் வைக்கக்கூடாது. அப்போ உடம்பில் ஏதாவது ஃபால்ட் ஏற்படும், வேகமாக சறுக்கி விழுந்துடும். அப்போ சறுக்கு கோணம் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக விழுந்துடும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வைக்கணும், எங்கே கரெக்டாக சறுக்கி விழுற மாதிரி இருக்குதோ அங்கே மட்டும்தான் வைக்கணும் இந்த தீட்டா. இப்படி ரொம்ப கம்மியாக வச்சாலும் சறுக்குதல் ஏற்படாது. இதுவும் அதனுடைய எக்ஸாம்பிள். அடுத்து உராய்வு குணகத்தை அளவிடுதல், உராய்வு குணகத்தை அளவிடுதல். வெட்டியான அட்டையிலான நோட்டு புத்தகம் ஒன்றை எடுத்துக்கொள்ளவும். நான் நோட்டு அட்டை, ஒரு நோட்டு அட்டை, அட்டையின் மேலே ஒரு காசு, காசை கொண்டு போய் வச்சிட்றோம். வச்சதுக்கப்புறம் அது அப்படியே ஓய்வில் இருக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடிய எம்ஜி, கீழே இருக்கக்கூடிய எம்ஜி, மேலே இருக்கக்கூடிய என், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அந்த காயின் அப்படியே நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறோம், அதனுடைய ஒரு பக்கம் அட்டையை மேலே தூக்குறோம். மேலே தூக்குறப்ப அதனுடைய சாய்வு கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அந்த காயின் நகரத் தொடங்கும். அப்போ நகரத் தொடங்குறப்ப அதனுடைய டேன் வேல்யூ, அதனுடைய டேன் வேல்யூ, டேன் எவ்வளோ டிகிரியில் நகருதோ 40 டிகிரி, அப்போ டேன் 40 டிகிரி. இதுதான் உராய்வு குணகம், உராய்வு குணகத்தை கொடுக்கும். அப்போ μs ஈக்குவல் டு டேன் தீட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த தீட்டா எவ்வளவோ அது உராய்வு குணகம். அப்போ எப்போ நகர ஆரம்பிக்குதோ அதுதான் உராய்வு குணகம். இது நாம் எடுத்துக்கிட்டது காயின். காயின் இல்லாமல் வெவ்வேறு பொருள்களுக்கும் அப்படி செய்யலாம். காயின் இல்லாமல் வெவ்வேறு பொருள்களுக்கும் அந்த மாதிரி செஞ்சோம்னா அதனுடைய குணகம், உராய்வு குணகம் வெவ்வேறையாக இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் உராய்வு குணகம் வெவ்வேறையாக இருக்கும். ஒரு காயினுங்கிறது
சீக்கிரமாக விழுந்துடும், சீக்கிரமாக விழுந்துடும். அதே ஒரு எரேசர், ஒரு எரேசரை வச்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் உராய்வு அதிகமாக இருக்கும். அப்போ உராய்வு குணகமும் அதிகமாக இருக்கும், அது கொஞ்சம் மெதுவாக தான் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்குறப்ப தான் கீழே வந்து விழும். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய உராய்வு குணகங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ டேன் தீட்டா வேல்யூ, டேன் தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இறக்க உராய்வு குணகத்தை கண்டறிய பொருள் நழுவி செல்ல தொடங்கிய பின்னர் படிப்படியாக சாய்கோணத்தை குறைக்கலாம். இப்போ நகர ஆரம்பித்ததுக்கப்புறம், நகர ஆரம்பித்ததையும் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. நகர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரே மாதிரி வேகத்தில் வரும். இங்கேருந்து சருக்கில் இப்படி இறங்கிட்டோம், இறங்குறப்ப கொஞ்சம் தான் மெதுவாக வரும். இந்த சருக்கு விளையாடிருந்தோம்னா நமக்கு தெரியும் இந்த இடத்துல மெதுவாக வரும், அப்போ ஒரே மாதிரி வேகமாக வந்து கீழே இறங்கிடுவோம். அப்போ இதுதான் மாறாத வேகம், மாறாத வேகம். அப்போ உராய்வு குணகத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாறாத வேகம் வர்றப்போ என்ன ஆங்கிள் இருக்குதோ கொஞ்சம் மெதுவாக வரும், அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னா வேகமாக வந்துடும். ஒரே மாறாத திசை வேகத்தில் வரும், அப்போ தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே பார்த்துருக்குறோம் இந்த தீட்டாவினுடைய வேல்யூவும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு அதிகமாகவும் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு கம்மியாகும், இயக்க உராய்வுக்கு கம்மியாகவும் ஓய்வு நிலை உராய்வுக்கு அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறது தான் இது தீட்டா வேல்யூ. சரி, அதுக்கடுத்தது உருளும் உராய்வு, உருளுதல், இயக்கம் வேறு உருள்றது வேறு. இப்படி நேராக நகர்ந்து போச்சுன்னா இது இயக்கம், உருண்டுக்கிட்டு போச்சுன்னா உருளுதல். நமக்கு தெரியும் உருளுதல் வேறு, இயக்கம் வேறு, நகர்ந்து போகிறது வேறு, உருண்டுக்கிட்டு போகிறது வேறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மனித நாகரிக வளர்ச்சியில் சக்கரத்தின் பங்கு மகத்தானது. பயணப்பெட்டிகளில் அடியில் சக்கரங்களை பொருத்தி அவற்றை சுமந்து செல்லாமல் இழுத்து செல்வதை பார்த்துருக்கிறோம். நம்ம சூட்கேஸு, ரோலிங் சூட்கேஸ், ரோலிங் சூட்கேஸ்ன்னு சொல்கிறது அந்த சூட்கேஸு கீழ்ப்பகுதியில் சின்ன சின்ன ரோல் இருக்கும். சக்கரம், இந்த சக்கரம் என்ன பண்ணும், இயங்காது, உருளும். உருளுச்சு, உருளுதுனால ஏற்படக்கூடிய இயக்கம் உருளுதலின் இயக்கம். அப்படியே நம்ம இழுக்கிறதுனால அப்படியே நகர்ந்து போச்சுன்னா அது இயக்கம், அப்போ ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், தேஞ்சிக்கிட்டே போகணும். ஃபுல்லாக ஒரு பெட்டி அப்படின்னா பெட்டி ஃபுல்லாக இது மேலே தேஞ்சிக்கிட்டே போகணும், இழுத்துக்கிட்டு போகிறது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், கஷ்டம். அதுவே சின்ன சின்ன ரோல் பால்ரஸ் மாதிரி ஒரு உருண்டையை வச்சிட்றோம், உருளை என்ன பண்ணுது, இழுக்கிறப்ப அது உருளுது. இதுதான் உருளுதல்னால் ஏற்படக்கூடிய இயக்கம். அப்போ இது ஈஸியாக போயிடும், உருளுதலால் ஏற்படக்கூடிய இயக்கத்தினால இது வேகமாக போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடிப்படையில் அப்பொறுப்பை சறுக்கி செல்கிறது, ஆனால் சக்கரங்கள் உருளுவதன் மூலம் பரப்பில் இயங்குகிறது. சக்கரம் பரப்பில் இயங்கும் போது சக்கரத்தின் எப்புள்ளி பரப்பை தொடுகிறதோ அப்புள்ளி எப்பொழுதும் ஓய்வு நிலையில் இருக்கும். இது சக்கரம், சக்கரம் இப்படி உருண்டுகிட்டே இருக்குது, உருண்டுகிட்டே இருக்கிறப்ப இது எதெல்லாம் இங்கே தொடுதோ அப்போ ஓய்வில் எடுத்துக்கும், மறுபடியும் ஆரம்பிக்கும், மறுபடியும் இங்கே வர்றப்போ ஓய்வு எடுத்துக்கும், மறுபடியும் ஆரம்பிக்கும். இப்படியே எந்த புள்ளியில் தொடுதோ அந்த புள்ளி ஓய்வு நிலையில் இருக்கும். எனவே உராய்வு விசை மிக குறைவு. அந்த நேரத்தில் பொருள் ஒன்று பரப்பின் மீது சக்கரங்களின்றி செல்லும்போது பொருளுக்கும் பரப்பிற்கும் சார்பு இயக்கம் ஏற்படுகிறது. இப்போ சக்கரம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த வட்டத்துக்கு சார்பு இயக்கம், அப்போ நிறையா அது மேலே இயக்கத்தை ஏற்படுத்தும், அப்போ அதிகமான உராய்வு விசை, இது நகர்த்துவது கடினமாகும் அப்படிங்கிறத முன்னாடியே சொன்னோம். இதுதான் உருளுதலின் உராய்வுக்கும் இயக்க உராய்வுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஒரு சூட்கேஸு, சூட்கேஸை அப்படியே தரையில் இழுத்துக்கிட்டு போனோம்னா அது இயக்க உராய்வு, இதில் ரெண்டு ரோலிங் வச்சு ரெண்டு சக்கரம் வச்சு இழுத்துக்கிட்டு போனோம்னா அது உருளுதலின் உராய்வு, அவ்வளோதான். சற்றே தரையில் அழுத்தி மிக குறைவான உராய்வினை ஏற்படுத்துகிறது. எனவே வாகனத்தின் சக்கரத்திற்கும் சாலையின் பரப்பிற்கும் உராய்வு விசை ஏற்படுகிறது. இயக்க உராய்வை விட மிகவும் வலிமை குறைந்தது, இருக்கும்படியே உராய்வு விசை ஏற்படுகிறது. உராய்வு இயக்க உராய்வை விட மிகவும் வலிமை குறைந்தது.
சக்கரம் டயரு. சக்கரம் என்னது? உருண்டுகிட்டு போகுது. சக்கரம் என்ன பண்ணுது? உருண்டுகிட்டு போகுது. சக்கரம் இப்படி இருக்கிற சக்கரம் இப்படியே இழுத்தோம்னா இழுத்துக்கிட்டு போகிறது, இப்படி போகிறது. இப்போ இது என்ன பண்ணுது? உருண்டுகிட்டு போகுது. அப்போ உருளுதலின் உராய்வு அப்போ ஈஸியாக போகுது. இழுத்துக்கிட்டு போகிறத விட உருளுதலின் உராய்வு ஈஸியாக போகுது. அதுதான் இது மீச்சி உருக்குலைவு. அப்போ கீழே அமுங்கி இருக்கிறது, இது உருளுதலின் உராய்வினுடைய விளைவு. இது ஈஸியாக போகுது, சூட்கேஸ் மாதிரி தான் இதுவும். இப்போ உராய்வை குறைக்கும் முறைகள். இப்போ இப்படி இழுத்துட்டு போகிறோம், இருந்தாலும் உராய்வு ஏற்படுது, ஆனால் கம்மியாக ஏற்படுது. அந்த உராய்வையும் இன்னும் குறைக்கலாம். உராய்வை குறைக்கும் முறைகள். சரி, இப்போ உராய்வை நடைமுறை வாழ்க்கையில் நன்மை தீமை இரண்டையும் ஏற்படுத்துகிறது. சில சூழ்நிலைகளில் உராய்வு மிக அவசியம். உராய்வின் காரணமாக தான் நம்மால் நடக்க முடிகிறது. நம்ம காலுக்கும் தரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் உராய்வினால தான் நம்மளால் நடக்க முடிகிறது. அதேமாதிரி வாகனங்களின் சக்கரங்களுக்கும் சாலையின் பரப்பிற்கும் இடையே ஏற்படும் உராய்வு விசையின் காரணமாக தான் வாகனங்களால் இயங்க முடிகிறது. அதனால தான் வாகனம் இயங்க முடிகிறது. அதே மாதிரி சக்கர தடை ஸ்பீட் பிரேக்கர் அந்த அமைப்புகள் உராய்வு மிக முக்கிய பங்காற்றுகிறது. நாம் முப்பகுதியில் கட்டவாறு இரண்டு பரப்புகளுக்கிடையே சார்பு இயக்கம் நிகழும் போது அங்கு உராய்வு விசை ஏற்படுகிறது. அப்போ ஒன்றை சார்ந்து இயக்கம், இது ரோடு, ரோட்டு மேலே நடந்து போகிறோம். அப்போ ரோட்டை சார்ந்து இயக்கம், அதுக்கு பேர் தான் சார்பு இயக்கம். ஒன்றை சார்ந்து இயங்கிறது, ரோட்டு மேலே நடக்கிறோம், ரோட்டினால தான் நடக்கிறோம், ரோடு இல்லைன்னா நடக்க முடியாது. அப்போ ரோட்டை சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கம். தொழிற்சாலையில் உள்ள கனரக இயந்திரங்களில் பரப்புகள் ஒன்றொன்று சார்பு இயக்கத்தில் உள்ளபோது உராய்வு ஏற்பட்டு வெப்ப வடிவில் ஆற்றல் இழக்கப்படுகிறது. இதனால் கனரகங்களில் செயல்திறன் குறைந்து வருகிறது. இப்போ என்ன பண்ணோம், வண்டியினுடைய ஏதாவது மிஷினரிஸ் மிஷினரிக்கெல்லாம் ஆயில் விடுவாங்க. இப்போ ஒரு துணி தைக்கிற மிஷினாக இருந்தால் கூட நம்ம பார்க்குறதே சொல்லலாம், ஒரு துணி தைக்கிற மிஷினுக்கு அங்கங்கே ஆயில் விடுவாங்க. சைக்கிளுக்கு வண்டிக்கு இதெல்லாம் அங்கங்கே ஆயில் விடுவாங்க உராய்வை குறைக்கிறதுக்காக. கதவுலாம் கூட என்ன பண்ணுவாங்க, அந்த லாக் போடுறதெல்லாம் ஆயில் விடுவாங்க. ஏன்னா அங்கே உராய்வை குறைக்கிறதுக்காக அதெல்லாம் ஆயில் விடுறாங்க. உயவு எண்ணெய் லூப்ரிகன்ஸ் பயன்படுகிறது உராய்வினை குறைப்பதற்கு. இந்த மாதிரி தான். எண்ணெய் இல்லாமல் இப்படி பக்கமாக இருக்கும். இப்போ எண்ணெய் பரப்புடன் இருந்ததுன்னா விளைவு என்ன பண்ண, அதனுடைய கேப்பை அதிகப்படுத்துது, ஃப்ரிக்ஷனை குறைச்சி அதிகப்படுத்துது, ஈஸியாக இதில் போக முடியும். அதே மாதிரி பந்து தாங்கி அமைப்பு பேரிங், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பேரிங். இது மாதிரி இருக்கக்கூடிய இதுக்குள்ளே இது சுற்றுது, இதோட சேர்ந்து இது சுற்றுது. சுற்றுறப்ப இது மேலே மோதிக்கிட்டே இருக்கிறதுனால உராய்வு அதிகமாக இருக்கும். இப்போ பேரிங் போட்டோம்னா ஈஸியாக சுற்றும். அது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் கூட இந்த பேரிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆயில் விடலாம், லூப்ரிகன்ஸ் வச்சோம்னா இப்போ உராய்வின் விசை மிக குறைவு. எதனால் அப்படின்னா நடுவுலலாம் கேப் இருக்குது. அப்போ இங்கே கேப்பே இல்லை, இங்கே கேப் இருக்குது. அப்போ தொடக்கூடிய பரப்பு கம்மியாயிருது, அப்போ உராய்வு கம்மியாயிருது. அதுவும் இல்லாமல் இங்கே உருளுதல் உராய்வு, இங்கே நடக்கூடியது உருளுதல் உராய்வு, இங்கே நடக்கிறது இயக்க உராய்வு. அதனால் இங்கே விசை மிக குறைவு. எனவே இயந்திரங்களில் தேய்மானத்தை குறைத்து பந்து உருளை அமைப்பு அவற்றை நீண்ட காலத்திற்கு வைக்கிறது. அப்போ அது நீண்ட காலம் வரும். நியூட்டன் மற்றும் கல்லியோ வாழ்ந்த காலகட்டத்தில் உராய்வு விசையானது புவியீர்ப்பு விசை போன்றதொரு இயக்க விசை என்று நம்பப்பட்டது. நியூட்டன் மற்றும் கலீலியோ வாழ்ந்த காலகட்டத்தில் உராய்வு விசைங்கிறது ஒரு இயற்கை விசை அப்படின்னு நம்பப்பட்டது. அணுக்கள் எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் போன்றவற்றை பற்றிய அறிவு உராய்வு விசை பற்றிய புரிதலை மாற்றி அமைத்தது. ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறத எலக்ட்ரான் புரோட்டான்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது மாற்றி அமைக்கப்பட்டது. உண்மையில் சார்பீத் இரண்டு பரப்புகளின் அணுக்களுக்கிடையே மின்காந்த விசையாகும். ரெண்டு பொருள்களின் அணுக்களுக்கிடையே, இது ஒரு பந்து, இது ஒரு ரோடு. இப்போ இதிலெல்லாம் பார்ட்டிகிள் இருக்கும்,
ஏதாவது ஒரு பொருள்னால ஆயிருக்கும், ஒரு சாப்பீஸ்னால் சின்ன சின்ன சாப்பீஸ் தூள்னால சுண்ணாம்பு தூள்னால ஆயிருக்குது. அதே மாதிரி ரோடுங்கிறது எந்தெந்த பார்ட்டிகள் ஆச்சு நமக்கு தெரியும், பந்துங்கிறது என்னென்ன பார்ட்டிகள்லாம் அதில் இருக்குதுன்னு தெரியும். அப்போ இந்த ரெண்டு பார்ட்டிக்கிள் அணுக்களுக்கிடையே இருக்கக்கூடிய மின்காந்த விசை, இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மின்காந்த விசை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. மீ நுண்ண அளவில் மேடுபள்ளங்களை பெற்றுள்ளன. அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இந்த ஒரு அணு இன்னொரு அணுகளுக்கிடையே இருக்கக்கூடிய ரெண்டும் சேர்ந்துருக்குது. அணுக்கள் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தான் என்ன பண்ணுது, மூலக்கூறுகளை உருவாக்குது. மூலக்கூறுகள் தான் பொருள்களை உருவாக்குது. அப்போ இது ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் சின்ன சின்ன மைக்ராஸ்கோபிக் லெவல், அப்போ மீன் உண்ணிய மேடுபள்ளம் இருக்கும், மீன் உண்ணிய மேடுபள்ளம் இருக்கும். நமக்கு பார்த்தோம்னா அணுக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு மீன் உண்ணிய மேடுபள்ளம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஈரமான சலவைகள் பதிக்கப்பட்ட பரப்பில் நடக்கும்போது நாம் வழுக்கி விழுவதை அதிகமாக வாய்ப்புள்ளது. இது எவ்வாறு வழுக்குகிறது காரணம், அதனுடைய ஃப்ரிக்ஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் லெவலு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் நம்ம வழுக்கி விழுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மேடுபள்ளம், தொட்டு கொண்டு இருக்கும் பரப்பு, கண்களால் பார்க்கும் அளவில் தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய பரப்பு. நம்ம ஒன்றோட ஒன்று தொட்டு கொண்டு இருக்க பரப்பு, இது பந்து இது ரோடு. அப்போ இது ஒன்றோட ஒன்று தொட்டு கொண்டு கொடுக்க பரப்பை நம்ம நேராக பார்க்குறோம். இப்போ இங்கே அணுக்கள், அணுக்களுக்கிடையே நமக்கு அப்படி தெரியாது, ஆனால் அணுக்களுக்கிடையே என்ன இருக்கும், உராய்வு விசை. இங்கே மீன் உண்ணிய மேடுபள்ளம், பார்த்தீங்கன்னா மேடுபள்ளமாக இருக்குது. அப்போ அது நுண்ணிய மேடுபள்ளம், அப்போ மீன் உண்ணிய மேடுபள்ளம், இங்கேயும் உராய்வு விசை இருக்குது, அதான் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மிதிவண்டி இயங்கக்கூடியதில் இருக்கக்கூடிய உராய்வு விசை. மிதிவண்டி இயங்குறத நம்ம பார்த்துருக்குறோம். மிதிவண்டியினுடைய பின்சக்கரம் மட்டும்தான் இயங்கும், முன்சக்கரம் பின்சக்கரம் இயங்குறதுனால முன்சக்கரம் இயங்குது, ஆனால் நம்ம இயக்கிறது எதை, பின்சக்கரத்தை மட்டும்தான். மிதிவண்டி முன்னோக்கி செல்லும்போது முன்சக்கரம் மற்றும் பின்சக்கரங்களின் உராய்வு விசையின் திசையினை காண்க. அப்போ அதனுடைய திசை எந்த திசையில் இருக்கும், மிதி கட்டைகளின் பரப்பினை பின்னோக்கி தள்ள முயற்சிக்கிறோம். என்ன பண்ணுறோம், இப்படியே பின்னோக்கி தள்ளுறோம். சைக்கிள் இப்படி அமுத்தினோம்னா சைக்கிள் டயர் என்னது, பின்னோக்கி போகும், இப்படி தான் போகும், இப்படியே பின்னோக்கி போகும், பின்னோக்கி திசை வேகத்தை பெறும். இதற்கு எதிராக உராய்வு விசை, இது இப்படி போகுதுன்னா உராய்வு விசை எங்கே இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த உராய்வு விசை சைக்கிளை முன்னோக்கி தள்ளும். இப்போ டயரை முன்னோக்கி தள்ளுச்சுன்னா அப்போ வண்டி முன்னாடி போகுது. முன்சக்கரம் மிதிவண்டியில் உறுதியாக பொருத்தப்பட்டு இருப்பதால் பின்சக்கரம் முன்சக்கரத்தை முன்னோக்கி தள்ளுகிறது. இதனால் உராய்வு விசையானது முன்சக்கரத்தை பின்னோக்கி தள்ள முயற்சிக்கிறது, முன்சக்கரத்தை பின்னோக்கி தள்ள முயற்சிக்கிறது. அதுவும் என்ன பண்ணும், இப்படி தான் சுத்தும். இப்போ டயர் இப்படி சுத்தாது, இப்படி சுத்தும். இப்படி தள்ளுறப்ப என்ன பண்ணும், இங்கே ஃப்ரிக்ஷன் இதை இப்படி சுத்த வைக்கும். சைக்கிள் டயர் எப்படி சுத்ததுன்னு பார்த்தாவே தெரியும். இரண்டு சக்கரங்களிலும் செயல்படும் உராய்வு விசை இயக்க உராய்வு விசை அல்ல, அவை நிலை உராய்வு விசை தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சக்கரங்கள் சுழலாமல் சறுக்கி செல்லும்போது தான் இயக்க உருவாய்வு விசை. உராய்வு விசை இயக்க உராய்வு விசைனா நம்ம என்ன பண்ணுறோம், டயரை அப்படியே இழுத்துக்கிட்டு போகிறது. மிதிவண்டியின் சக்கரங்களில் ஏற்படும் நிலை உராய்வுடன் கூடுதலாக பின்னோக்கிய திசையில் உருளுதலின் உராய்வும் ஏற்படுகிறது. காரனுடைய சக்கரம் சைக்கிளினுடைய சக்கரம் எல்லாமே உருண்டு தான் போகுது, உருளுதலினுடைய உராய்வு, அதனால தான் ஈஸியாக போக முடியுது. இழுத்துக்கிட்டு போகிறதா இருந்தால் அது ஈஸியாக போக முடியாது. அடுத்து பொருளொன்று, எடுத்துக்காட்டு கணக்கு, பொருளொன்று மாறா திசை வேகத்தில் கிடைத்தள பரப்பில் இயங்குகிறது. ஒரு பொருள் மாறா திசை வேகம் அப்படின்னா வீங்கிற வெலாசிட்டி, எதனால் நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறதுனால, நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறதுனால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறோம், கொடுக்கறதுனால அது மாறா திசை வேகத்தில் இயங்கிறது. அப்போ தொகுபயன் விசை என்ன, மாறா திசை வேகத்தில் இயங்கினாவே ஆக்சலரேஷன் ஜீரோ, அங்கே முடுக்கம் ஜீரோவாக இருக்கும்.
அப்போ பொருள் இப்படி நகர்ந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பொருள் நகருது. அதனால் எஃப்கேங்கிற கைனட்டிக் ஃப்ரிக்ஷன், ஸ்மால் எஃப்கே. ஃபோர்ஸுங்கிறது கேபிட்டல் எஃப், ஃப்ரிக்ஷனுங்கிறது ஸ்மால் எஃப். அப்போ ஸ்மால் எஃப்கே அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டு அதை தடுக்குது. அப்போ இதுக்கு ஈக்குவலாக உருவாயிருக்கும். அப்போ அங்கே ஆக்சலரேஷன் முடுக்கம் ஜீரோ, முடுக்கம் ஜீரோவாக இருக்கும். எங்கும்போது அப்பொருளின் முடுக்கம் சுழி. நியூட்டன் இரண்டாம் விதிப்படி பொருளின் மீது எவ்விதமான தொகுபயன் விசையும் செயல்படவில்லை. முடுக்கம் சுழிங்கிறதுனால அங்கே எந்த விசையும் செயல்படவில்லை. அப்படி என்ன என்ன அர்த்தம்? எஃப் எக்ஸ்டர்னல், இப்போ விங்கிற வெலாசிட்டியில் போகுது. அப்போ ஃபோர்ஸ்னுடைய கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ இங்கே ஆக்சலரேஷனே இல்லை. அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் இந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுவும் இதுவும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ளுது. ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. இது பத்துன்னா இது அதுவும் பத்து தான், மைனஸ் பத்து. அப்போ இது ஜீரோவாயிரும். அப்போ அங்கே ஆக்சலரேஷன் ஜீரோ. செயல்படவில்லை என்று கருதக்கூடாது. இப்போ அங்கே தொகுபயன் விசை சுழின்னு சொல்லிட்டோம். அப்போ அங்கே எந்த விசையும் செயல்படலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ இரண்டு விசைகள் அங்கே இருக்குது. சமன் செய்வதால் பொருளின் மீது செயல்படும் தொகுபயன் விசை சுழி. அப்போ ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், வெளிப்புற விசை, புற விசை, அதுக்கப்புறம் உராய்வு விசை, இது ரெண்டும் செயல்படுது. எந்த விசையும் இல்லைன்னு நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா முடுக்கம் ஜீரோன்னு சொல்லிட்டோம். அப்போ எந்த விசையும் அது மேலே செயல்படணும்னு எடுத்துக்கூடாது. உராய்வு விசையும் இருக்குது அங்கே, இதில் உராய்வு விசையும் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம புற விசை அதுவும் அங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உருளுதல் பார்த்தோம். இப்போ வட்ட இயக்கத்தின் இயக்க விசைகள். இப்போ வட்ட இயக்கம், நியூட்டனின் விதிகளை பயன்படுத்தி பொருள்களின் நேர்கோட்டை இயக்கத்தை எவ்வாறு பகுப்பாய்வு செய்தோம் என்று அறிந்து கொண்டோம். நியூட்டனுடைய விதியை பயன்படுத்தி நேர்கோட்டிலைங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ வட்ட இயக்கத்துக்கு அந்த நியூட்டன் இரண்டாம் விதி எப்படியெல்லாம் பயன்படுது, அப்போ நியூட்டன் விதி எப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அன்றாடம் வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய வட்ட இயக்கத்தை பார்க்குறோம். அப்போ ஒரு நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டில் இப்படி சாய்வாக இருக்குது, இங்கே ஒரு பொருளை வச்சிட்றோம், இது தானாகவே கீழே வந்து விழுந்துடுது. கலிலியோ என்ன சொன்னார், இயங்கிறதுக்கு விசை தேவையில்லை, தானாகவே வந்து விழுந்துடும். அப்போ உருண்டுட்டு வந்து கீழே விழுந்துடுது. அப்போ இது நேர்கோட்டில் இயங்குது. நேர்கோட்டு இயக்கத்திற்கு விசை தேவையில்லாமே இருக்கலாம். ஆனால் ஒரு வட்ட இயக்கம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு விசை இருக்கணும். விசை இருந்தால் மட்டும்தான் வட்ட இயக்கத்தை ஏற்படுத்த முடியும். பொருளின் மீது விசை செயல்பாடு மட்டுமே வட்ட இயக்கம் சாத்தியம். வட்ட இயக்கத்திற்கு நியூட்டன் முதல் விதி என்ற ஒன்று இல்லை. அதாவது பொருளின் மீது விசை செயல்பட்டால் அப்பொருளின் வட்ட இயக்கத்தை மேற்கொள்ள இயலாது. பொருளின் மீது செயல்படும் விசை அப்பொருளின் திசைவேகத்தை மூன்று வழிகளில் மாற்ற வைக்கும். அப்பொருளினுடைய வட்ட இயக்கத்தில் பொருளின் மீது செயல்படக்கூடிய விசை அந்த பொருளை அந்த பொருளின் திசைவேகத்தை மூன்று வகைகளில் மாற்றலாம். திசைவேகம், ஒரு பொருளினுடைய வட்ட இயக்கம், இதுதான் திசைவேகம். இப்படி போகிறது தான் திசைவேகம். இப்படி போகக்கூடிய திசைவேகம், கொடுகோட்டு தொடுகோட்டு திசைவேகம். இப்போ இதை மூன்று வகைகளிலும் மாற்றலாம். அப்போ இதனுடைய திசையை மாற்றாமல் அதனுடைய எண் மதிப்பை மட்டும் மாற்றுவது. இந்நிகழ்வில் துகள் ஒரே திசையில் முடுக்கமடையும். இதனுடைய திசையை மாற்றாமல் இப்போ இப்படி வட்டமாக போயிட்டுருக்குது. இப்போ 10 ms-1 வேகத்தில் போயிட்டுருக்குது. இதனுடைய எண் மதிப்பை மட்டும் மாற்றுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், 8 ms-1 டைரெக்ஷனில் மாற்றலை, திசையை மாற்றலை, எண் மதிப்பு மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ 8 ms-1 வேகத்தில் போகுது. அதுக்கப்புறம் 6 ms-1 மாற்றுறோம், இது 6 ms-1 மாற்றலாம். இப்படியும் மாற்றலாம். இதுக்கான எடுத்துக்காட்டு, செங்குத்தாக கீழே விழும் பொருள் முடுக்கத்துடன் தோராயமாக சாலையில் செல்லும் வாகனம், மேலேருந்து கீழே விழக்கூடிய பொருள் ஒரு நேர்கோட்டு இயக்கம். செங்குத்தாக கீழே விழும் பொருள் முடுக்கத்துடன் நேரான சாலையில் செல்லும் வாகனம், சீரான முடுக்கத்துடன் நேராக சாலையில் செல்லும் வாகனம், இதெல்லாம் அதுக்கான
எடுத்துக்காட்டு இதெல்லாம் என்ன பண்ணலாம் வேகத்தை குறைக்கலாம் எண் மதிப்பை மட்டும் குறைக்கிறோம் திசையை குறைக்காம திசையை குறைக்கல இதே 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இப்படி அதனுடைய எண் மதிப்பை மட்டும் திசைவேகத்தினுடைய எண் மதிப்பை மட்டும் மாற்றுறோம் ரெண்டு திசைவேகத்தின் எண் மதிப்பை மாற்றாமல் அதன் திசையை மட்டும் மாற்றுவது இவ்வாறு இயங்கும் இயக்கத்தை நாம் சீரான வட்ட இயக்கம் என்று அழைக்கலாம் திசைவேகத்தின் எண் மதிப்பை மாற்றாமல் அதன் திசையை மட்டும் மாற்றுறோம் அதனுடைய எண் மதிப்பை மாற்றாமல் திசையை மட்டும் மாற்றினா அது சீரான வட்ட இயக்கம் சீரான வட்ட இயக்கம் எண் மதிப்பை மாற்றாமல் அதனுடைய திசையை மட்டும் மாற்றுறோம் அப்போ இப்படி வட்டமாக போகக்கூடிய ஒரு பொருள் இப்படி வட்டமாக போகுது இதனுடைய திசை இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இருக்குது இதனுடைய திசை இங்கே இருக்குது திசை இங்கே இருக்குது இதுதான் தொடுகோட்டு திசைவேகம் இப்படி தான் சுற்றி வரும் கல் கல்லை கட்டி ஒரு கையில் பிடிச்சிட்டு இப்படி சுற்றினோம்னா இப்படி சுற்றி வரும் அப்போ இது என்ன டைரக்ஷனில் இருக்குது ஃபஸ்ட் இந்த திசையில் இருக்குது இந்த திசையில் இருக்குது இந்த திசையில் இருக்குது இந்த திசையில் இருக்குது அப்போ என்ன பண்ணுது திசைவேகம் மாறுது ஒவ்வொரு பக்கமும் அந்த கல் வர்றப்ப திசை மாறுது வட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் அந்த கல் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு திசையில் இருக்கும் ஒரே திசையில் சுற்றாது நேர்கோடுனா ஒரே திசையில் இருக்கும் இது வட்ட இயக்கம் அப்போ ஒரே திசையில் இருக்காது ஆனால் அதனுடைய எண் மதிப்பு அப்போ 10 கிலோமீட்டர் ஸ்பீட்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீட் அவன் 10 எம்எஸ் மைனஸ் ஒன்றுங்கிற அந்த வெலாசிட்டிலேயே சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த வெலாசிட்டிலேயே சுற்றுது ஒரே மாதிரி சுற்றுது ஆனால் திசை மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது இப்படி சுற்றுச்சுன்னா இதுக்கு பேர் வட்ட இயக்கம் இப்போ திசைவேகமும் மாறுது எண் மதிப்பும் மாறுது திசைவேகமும் மாறுது எண் மதிப்பும் மாறுச்சுன்னா சீரற்ற வட்ட இயக்கம் திசை மட்டும் மாறி எண் மதிப்பு மாறாமல் இருந்ததுன்னா அது சீரான வட்ட இயக்கம் அப்போ எண் மதிப்பு மாறுச்சுன்னா அந்த வட்டம் கொஞ்சம் கலைஞ்சிரும் அதனுடைய எண் மதிப்பு இப்போ 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய வட்டமும் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அதனுடைய வட்டமும் வெவ்வேறையாக இருக்கும் அப்போ எண் மதிப்பும் திசையும் மாறுச்சுன்னா அது சீரற்ற வட்ட இயக்கம் அதுதான் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது இதுக்கு எடுத்துக்காட்டு ஊஞ்சல் தனி ஊசல் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் கோள்களின் இயக்கம் கோள்களினுடைய இயக்கம் இதெல்லாம் சீரற்ற வட்ட இயக்கத்திற்கான வட்ட இயக்கத்துக்கும் சீரற்ற வட்ட இயக்கத்துக்கும் எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது மையம் நோக்கு விசை ஒரு வட்ட இயக்கத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியது மைய நோக்கு விசை அப்போ மைய நோக்கு விசை ஒரு வட்ட இயக்கத்தில் எப்போவுமே மைய நோக்கு விசை துகள் ஒன்று சீரான வட்டப்பாதையில் சுற்றி வரும்போது வட்ட மையத்தை நோக்கி வட்டப்பாதையின் ஆரம் வழியே மைய நோக்கு முடுக்கம் ஏற்படும் அப்போ இதுதான் சென்டர் சீரான வட்டப்பாதையில் அப்படி சுற்றி வந்துகிட்டே இருக்குது அப்போ வீங்கிற வெலாசிட்டி வீங்கிற வெலாசிட்டி வீங்கிற வெலாசிட்டி இந்த பக்கமும் வீங்கிற வெலாசிட்டி இப்போ இது வட்டப்பாதை இப்போ இதனுடைய ஆக்சலரேஷன் சென்டரை நோக்கி இருக்கும் ஏங்கிறது சென்டரை நோக்கி இருக்கும் ஆனால் ரேடியஸுங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியும் ரெண்டு படம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க ரேடியஸுங்கிறது வெளிநோக்கி இருக்கும் அப்போ மைனஸ் ஆர் அப்படின்னா உள்நோக்கி இருக்கும் மைனஸ் ஆறுங்கிறது உள்நோக்கி இருக்கும் மைனஸ் ஆர் அப்படிங்கிறது உள்நோக்கி இருக்கும் வெளிநோக்கி இருக்கிறது ரேடியஸ் ஆரம் உள்நோக்கி இருக்கிறது மைய நோக்கு முடுக்கம் மைய நோக்கு முடுக்கம் இப்போ அதனுடைய முடுக்கம் மைய நோக்கி இருக்கும் அந்த முடுக்கம் இருக்கிறதுனால தான் மைய நோக்கிய விசை இப்போ அந்த மைய நோக்கு விசை இருக்கிறதுனால தான் நம்மளால் வட்டமாக சுத்த முடியுது அந்த மைய நோக்கு விசை தான் இந்த பொருளை வட்டப்பாதையில் சுற்ற வைக்குது இருக்கக்கூடிய மைய நோக்கு விசை தான் வட்டப்பாதையில் சுற்ற வைக்குது அது எங்கே இருக்கும் சென்டரை நோக்கி தான் இருக்கும் இப்போ அதனுடைய மையத்தை நோக்கி இருக்கும் வெளியில் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆறு சென்டரை நோக்கி போச்சுன்னா மைனஸ் ஆர் சென்டரை நோக்கி போச்சுன்னா மைனஸ் ஆர் இதுதான் இவங்க சொல்கிறாங்க நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் ஏ முடுக்கம் ஆக்சலரேஷன் நம்ம ரெண்டாவது லெசன்லேயே பார்த்துருக்கோம் இயங்கும் துகளின் மீது செயல்படும் மைய நோக்கு முடுக்கம் ஏ ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஏ ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்
இதில் மைய நோக்கு விசை அப்படிங்கிறது இங்கேயே எடுத்துக்கலாம். மைய நோக்கு விசை இது ஒரு 2 மார்க். அதே மாதிரி வட்ட இயக்கம் திசை மட்டுமே மாறி எண்மதிப்பு மாறாமல் இருந்ததுனா அது சீரான வட்ட இயக்கம். ரெண்டுமே மாறிச்சுன்னா சீரற்ற வட்ட இயக்கம். அதுவும் ஒரு 2 மார்க் மாதிரி தான். இப்போ ஏ வி ஸ்கொயர் பை ஆர் முடுக்கம் வட்டமயத்தை நோக்கி செயல்படுகிறது. நியூட்டன் 2ஆம் விதிப்படி மைய நோக்கு விசை எஃப் சென்ட்ரிபிட்டிகல் ஃபோர்ஸ் எஃப் சிபி ஈக்குவல் டு எம்ஏசிபி ஆக்சலரேஷன் சென்ட்ரை நோக்கி இருக்குது. அப்போ எஃப்சிபி ஈக்குவல் டு எம்ஏசிபி ஏசிபிக்கு பதிலாக வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர். இப்போ வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் அப்போ எஃப்ஏ சிபி ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். இதுதான் மைய நோக்கிய முடுக்கம், மைய நோக்கிய விசை. முன்னாடி மைய நோக்கிய முடுக்கம் பார்த்தோம், இப்போ மைய நோக்கிய விசை. அப்போ ஃபோர்ஸு மைய நோக்கிய விசை ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். இப்போ வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா ஆர் கேப். இது எப்படி இருக்கும், சென்ட்ரை நோக்கி இருக்கும், உள் நோக்கி இருக்குது, அதனால் மைனஸ் ஆர். இந்த ஆருங்கிறது மைனஸ், அப்போ மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர். மைய நோக்கு முடுக்கங்கிறது இல்லைனா மைய நோக்கிய விசை, மைய நோக்கு விசை மைனஸ் எம்பி ஸ்கொயர் ஆர். மைய நோக்கி போச்சுன்னா உள் நோக்கி போகுது, வட்டத்தில் உள் நோக்கி போகிறதுனால அது மைனஸ் ரேடியஸுக்கு ஆப்போசிட்டில் போகுது. அப்போ ஆர் மைனஸ், அப்போ மைனஸ் எம்பி ஸ்கொயர் பை ஆர். வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா ஆர் காப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுதான் கீழே இருக்கக்கூடியது. இப்போ இங்கே வி வட்டப்பாதை அப்படின்னா வி ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு ஒமேகா. வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஒமேகாங்கிறது கோண திசைவேகம், ஆருங்கிறது ரேடியஸ், ஆருங்கிறது ஆரம், இது கோண திசைவேகம். வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இதை கொண்டு வந்து எஃப்சிபி ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். எம்வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு இருக்குதா. இப்போ வி ஸ்கொயர் பதிலாக ஆர் ஒமேகா. அப்போ ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கும். கீழே ஒரு ஆறு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒமேகா ஸ்கொயர் ஆர் மட்டும் இருக்கும். எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் மைனஸ் எஃப்சிபி ஈக்குவல் டு மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். அதுக்கப்புறம் ஆர் கேப் வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா ஆர் கேப்னும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படியும் எழுதலாம், இப்படியும் நாம் எழுதலாம். சீரான வட்ட இயக்கத்திற்கு, சீரான வட்ட இயக்கத்திற்கு வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். வட்ட இயக்கம் அப்படின்னாவே எம்வி ஸ்கொயர் பை ஆர் மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் ஆர் கேப். எஃப் சென்ட்ரிபிட்டிகல் ஃபோர்ஸ் வெக்டர் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர் மைனஸில் அதனுடைய ஆர் கேப். இது காமனான ஃபார்முலா. சீரான வட்ட இயக்கமாக இருந்ததுன்னா, அது வட்ட இயக்கத்துக்கு மட்டும்தான், சீரான வட்ட இயக்கமாக இருந்ததுன்னா எஃப்சிபி ஈக்குவல் டு ஆர் ஒமேகாவை வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகாவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஆர் கேப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் முன்னாடி போட்ட படம் தான். சென்ட்ரிபிட்டிகல் ஃபோர்ஸுங்கிறது சென்டர் நோக்கி இருக்கும், ஆருங்கிறது வெளிநோக்கி இருக்கும், மைனஸ் ஆறுங்கிறது உள்நோக்கி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த படம். மைய நோக்கு விசை புவியீர்ப்பு விசை அல்லது சுருள்வில் விசை போன்று ஒரு இயக்க விசை அல்ல. மைய நோக்கு விசைங்கிறது ஒரு சுருள் விசை, அதுக்கப்புறம் புவியீர்ப்பு விசை போன்று ஒரு இயற்கை விசை அல்ல என்பதை இங்கு கவனிக்க வேண்டும். மையத்தை நோக்கி செயல்படும் ஒரு விசை என்றே அழைக்கப்படுகிறது. மையத்தை நோக்கி செயல்படும் ஒரு விசை, இது புவியீர்ப்பு விசை. கயிற்றினுடைய இழுவிசை, கல்லில் கட்டக்கூடிய கல்லில் கட்டிட்டு இப்படி சுற்றுறோம், அப்போ கல்லினுடைய இழுவிசை, இதுதான் டென்ஷன் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசை, அதுக்கப்புறம் உராய்வு விசை, கூலும் விசை போன்ற ஏதோ ஒன்றும் ஒரு விசையை மைய நோக்கு விசையாக செயல்படுகிறது. அப்போ இது ஒரு இயற்கையில் அமைந்த விசை கிடையாது. இது எதிலிருந்து உருவாகுது, இயற்கையான விசை கிடையாது, இதிலிருந்து உருவாகுது புவியீர்ப்பு விசை, டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ இழுவிசை, அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உராய்வு விசை, கூலும் ஃபோர்ஸ் கூலும் விசை, இதிலிருந்து தான் இந்த மைய நோக்கிய விசை உருவாகுது. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கிறது. மெல்லிய கயிற்றின் ஒரு முனையில் கட்டி சுழற்றப்படும் கயிறு. இப்போ ஒரு கல்லை கட்டி
நாம் இங்கே நின்றுக்கிட்டு இப்படி சுற்றுறோம், வட்டமாக சுற்றுறோம். அப்போ நம்மளுடைய கையில் ஒரு டென்ஷன் இருக்கும், உள்நோக்கிய சென்ட்ரிபிட்டிகல் ஃபோர்ஸ். இங்கே என்ன பண்ணதே, இந்த டென்ஷன் கயிற்று இழுத்து பிடிச்ச மாதிரி சுற்றணும். அப்படியே சும்மா ஏனோ தானோன்னு சுற்றினோம்னா கல் வட்டமாக சுற்றாது, இழுத்து பிடிச்சி சுற்றணும். அப்போ அங்கே டென்ஷனை ஏற்பாள், அந்த கயிற்றுக்கு டென்ஷன் கொடுக்கணும். அந்த டென்ஷன் தான் இங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணி இதை வட்டப்பாதையில் சுற்ற வைக்குது. அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டிகல் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணி இங்கே வட்டப்பாதையில் சுற்ற வைக்குது. அதே மாதிரி ராட்டினம், ராட்டினம் சுற்றுறப்ப அதனுடைய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதனுடைய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, அப்போ அந்த டென்ஷன் ஃபோர்ஸ், அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் ராட்டினத்தில் அங்கே சென்ட்ரிபிட்டிகல் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணி அதை வட்டப்பாதையில் சுற்ற வைக்குது. சுழற்சி இயக்கத்தில் ராட்டினத்தை தாங்கும் இரும்பு கம்பிகளின் இழுவிசை, அங்கே கயிற்றுக்கு பதிலாக என்ன இருக்கும், இரும்பு கம்பி. கயிறும் கூட கட்டலாம், அது தாங்காதனால இரும்பு கம்பி, அதனுடைய டென்ஷன் அதனால் சுற்றுது. அதே மாதிரி புவியினை சுற்றி வரும் செயற்கைக்கோள் இயக்கத்தில், புவியினை சுற்றி வரும் செயற்கைக்கோள், இது சேட்டலைட்டு, இது எர்த்து. அப்போ சேட்டலைட்டு இது வட்டப்பாதையில் சுற்றி வருது. அப்போ இந்த எர்த்துக்குன்னு ஒரு ஈர்ப்பு விசை, இந்த ஈர்ப்பு விசை தான் இங்கே சென்ட்ரிபிட்டிகல் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணி இதை வட்டப்பாதையில் சுற்ற வைக்குது. அப்போ இந்த எர்த்தினால் இந்த நிலவுக்கு கொடுக்கக்கூடிய, சேட்டலைட்டுக்கு கொடுக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை, ஈர்ப்பு விசை அதை ஈர்க்குது. அந்த ஈர்ப்பு விசை சென்ட்ரிபிட்டிகல் ஃபோர்ஸாக உள்நோக்கி இருக்கும். அப்போ அது மைய நோக்கு விசையாக செயல்பட்டு இதை வட்டப்பாதையில் சுற்ற வைக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே எஃப் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர், அது எப்படி இருக்கும், மைனஸ், மைனஸில் இருக்கும். பொதுவாக சொன்னால் எம்வி ஸ்கொயர் பை ஆர், அவனுடைய டைரக்ஷனை பார்த்தோம்னா மைனஸ். ஆர் என்பது புவியின் மையத்திலிருந்து செயற்கைக்கோள் உள்ள தொலைவு, இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி கார் ஒன்று வட்டப்பாதை, கார் ஒன்று வட்டப்பாதையில் செல்லும்போது மைய நோக்கு விசை காரின் டயருக்கும் ஒரு வளைவு, இது ரோடு, இதில் கார் போயிட்டுருக்குது. இப்போ இது சாய்வோ அப்படியே வளையணும், சாய்வாக வளையணும். அப்போ வளையும்போது இந்த காரினுடைய டயருக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ரோடுக்கும் இடையில் ஒரு ஃப்ரிக்ஷன், உராய்வு விசை, அந்த உராய்வு விசை தான் மைய நோக்கு விசையாக செயல்பட்டு இதை வட்டப்பாதையில் வளைய வைக்குது, வட்டப்பாதையில் வளைய வைக்குது. நம்ம வேகமாக போயிட்டுருக்கிற காரை பிரேக் அடித்தோம்னா திரும்பும், டக்குன்னு பிரேக் அடிக்கிறோம், அது உடனே திரும்பும். அதுக்கு என்ன காரணம், அந்த ஃப்ரிக்ஷன், அதில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் உராய்வுனால தான் பிரேக் நிற்குது, டயரை கிரிப்பாக நிற்குது. அந்த உராய்வு விசை தான் என்ன பண்ணுது, அதை திருப்புது. அதனால தான் வேகமாக போகக்கூடிய காரை பிரேக் அமைச்சோம்னா அது திரும்பும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது, இது நேராக போகக்கூடிய காரு, இது வளையக்கூடிய கார். இதுதான் அந்த கார். இங்கேயும் உராய்வு விசை எம்வி ஸ்கொயர் பை ஆர், எம் என்பது காரினுடைய மாஸ் நிறை, வி என்பது காரினுடைய வேகம், ஆர் என்பது பாதையின் வளைவு ஆரம், ஆர் என்பது பாதையினுடைய வளைவு ஆரம். அப்போ இதை வச்சு தான் எம்வி உராய்வு விசை எம்வி ஸ்கொயர் பை ஆர், காரின் டயருக்கும் இடையே ஏற்படும் உராய்வு விசையினால் இம்மைய நோக்கு விசை ஏற்படுகிறது. இந்த உராய்வு விசை தான் மைய நோக்கு விசையாக செயல்படுது. அதே மாதிரி கோள்கள் சூரியனை சுற்றி வரும்போது ஒரு மைய நோக்கு விசையை பெறுகிறது. அப்போ கோளெல்லாம் சூரியனை சுற்றி வரும்போது, இது சூரியன், அப்போ இதெல்லாம் கோள்கள், சேட்டலைட்டு, இங்கே சன், சூரியனை சுற்றி வரப்போ இது ஒரு ஈர்ப்பு விசை, மைய நோக்கு விசை ஏற்படுறதுனால தான் இது சுற்றி வருது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுதான் கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், மைய நோக்கு விசை உள்நோக்கி செயல்பட்டு அதை வட்டப்பாதையில் சுற்ற வைக்குது. அங்கேயும் சூரியனுடைய ஈர்ப்பு விசை, அதுதான் மைய நோக்கு விசையாக செயல்படுது. அங்கே எப்படி பூமியினுடைய ஈர்ப்பு விசையோ அதே மாதிரி இங்கே சூரியனுடைய ஈர்ப்பு விசை தான் மைய நோக்கி விசையாக செயல்படுது. அப்போ எம்பி ஸ்கொயர் பை ஆர். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என்னெல்லாம் கொடுத்துருக்கான் பாரு, கல், கல்னுடைய வெயிட்டு 0.25 kg. அப்போ எப்படி எழுதலாம், 0.25
2 ms - 1 வேகம் அப்போ மாஸ் எவ்வளோ 1/4 விங்கிற வெலாசிட்டி எவ்வளோ 2 ms - 1 அதுக்கப்புறம் ஆர் எவ்வளோ 3 மீட்டர் இந்த மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா mv²r எஃப்சிபி ஈக்குவல் டு mv²r அது எவ்வளோ வருது 0.333 நியூட்டன் ஃபோர்ஸுங்கிறதுனால நியூட்டன் இது ஒரு 2 மார்க் அதுக்கடுத்தது ஒரு 3 மார்க் சம் அதுக்கடுத்தது ஒரு 3 மார்க் சம் நிலா புவியினை வட்டப்பாதைக்கு ஒத்த ஒரு பாதையில் 27.3 நாட்களில் முழுமையாக சுற்றி வருகிறது நிலா பூமியை சுற்றி வருது எவ்வளோ நாளில் 27.3 நாள் புவியின் ஆரம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 6.4 × 10⁶ மீட்டர் நிலாவின் மீது செயல்படும் மையநோக்கு முடுக்கத்தை காண்க மையநோக்கு முடுக்கத்தை காண்க அப்போ ஏ இஸ் கொல்டு v²r ஏ ஈக்குவல் டு v²r இது அதனுடைய ஆக்சலரேஷன் இந்த வேகத்தை கணக்கிடுது இதை நம்ம இந்த சமன்பாட்டில் வி ஸ்கொயர்லாம் நமக்கு வேணும் இது வட்டப்பாதையில் இயங்குது மையநோக்கு முடுக்கம் இது வட்டப்பாதையில் இயங்குறதுனால நம்ம வேறு சமன்பாட்டை பயன்படுத்தலாம் அப்போ என்ன சமன்பாடு ω²r ஏ ஈக்குவல் டு ω²r ஏ ஈக்குவல் டு ω²r அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ வச்சு கேன்சல் பண்ணோம்னா ஏ ஈக்குவல் டு ω²r வரும் இதை பயன்படுத்தலாம் இப்போ ஆர் ஆர் என்பது புவியிலிருந்து நிலா வரை உள்ள தொலைவு புவியிலிருந்து நிலா தான் எடுத்துக்கிறோம் இது எர்த்து இது மூன் நிலா வரைக்கும் எடுத்துக்கிறோம் இதனுடைய தொலைவு அது எப்படி இருக்கும் இந்த எர்த்தினுடைய ரேடியஸ் எர்த்தினுடைய ரேடியஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க அதை மாதிரி 60 மடங்கு அப்போ 60 × எர்த்தினுடைய ரேடியஸ் 60 × எர்த்தினுடைய ரேடியஸ் அதுதான் ஆர் ஆர் மூன் அப்போ இதையெல்லாம் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அதே மாதிரி ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் ஆர் மூன் அது கண்டுபிடிச்சாச்சு அதுக்கடுத்தது கோண திசைவேகம் கோண ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஈக்குவல் டு 2π/T ஒமேகா ஈக்குவல் டு இது ஃபார்முலா ஒமேகா ஈக்குவல் டு 2π/T ஒமேகாங்கிறது கோண திசைவேகம் ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வருதுன்னா திசைவேகம் இது மொத்தம் டோட்டல் எவ்வளோ 2π 360 டிகிரி பை அதனுடைய டைம் இப்போ திசைவேகம் கண்டுபிடிக்கலாம் கடந்த தொலைவு டிவைடட் பை டைம் இதுதான் திசைவேகம் இங்கே கோண திசைவேகம் அதனால் ஒமேகா ஒமேகா ஈக்குவல் டு 2π/T இப்போ டீங்கிறது டைம் பீரியட் டைம் பீரியடாக அவங்க சொல்லிக்கிறாங்க ஒரு நாள் அப்போ 27.3 நாட்கள் இப்போ 27.3 நாளில் எவ்வளோ இருக்குது 24 மணி நேரம் 60 நிமிஷம் 60 நொடி 60 நொடி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ வரும் இது டி வேல்யூ சரி இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் நமக்கு ஃபார்முலா என்ன ஏ ஈக்குவல் டு ω²r ஏ ஈக்குவல் டு ω²r ஒமேகா கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆரும் கண்டுபிடிச்சி ஆர் மூணும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ மூணும் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ ω²ங்கிறது ஒமேகா ஈக்குவல் டு 2π/T இதை ஸ்கொயர் பண்ணால் 4π²/T² 4π²/T² ஆர்எம் மூன் அப்போ 4π² 3.14 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டி ஸ்கொயர்னுடைய வேல்யூ இங்கே இருக்குது அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேலே ஆர்எம்னுடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் எவ்வளோ வருது 0.00272 ms - 2 ஆக்சலரேஷன் அதனால் ms - 2 புவியை நோக்கி நிலாவின் மைய நோக்கு முடுக்கம் புவியை நோக்கிய நிலாவினுடைய மைய நோக்கு முடுக்கம் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் Thank you.
அடுத்தது இக்கணக்கீடு நியூட்டனாலேயே செய்யப்பட்டதாகும். நாம் பிற்பகுதியில் கற்க உள்ள ஆறாவது லெசனில் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆறாவது லெசனில் இதை யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ சரிசமமான வட்டசாலையில் செல்லும் வாகனம், சரிசமமான ஒரு வட்டசாலையில் வட்டப்பாதையில் செல்லும் வாகனம், வட்டமாக இருக்கக்கூடிய சாலையில் செல்லக்கூடிய வாகனம், வாகனம் ஒன்று வளைவு பாதையில் செல்லும்போது அவ்வாகனத்தின் மீது மைய நோக்கு விசை செயல்படுகிறது. வாகனத்தின் டயர் மற்றும் சாலையின் மேற்பரப்பு காரணமாக உராய்வு விசை தான் மைய நோக்கு விசை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எம் நிறையுடைய வாகனம் ஆர்ஆரமுடைய வட்டப்பாதை விங்கிற வேகத்தில் இயங்குகிறது. அப்போ அதன் மீது மூன்று விசைகள் செயல்படுகின்றன. இப்போ காரு, கார் இப்படி ரோட்டு மேலே இருக்குதுன்னா இது மேலே போகக்கூடிய காரு, இது மேலே மூணு விசை, ஒன்று கீழ் நோக்கிய எம்ஜி புவியீர்ப்பு விசை, மேல் நோக்கிய நியூட்டன் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சாலையின் ரெண்டு பரப்படுகளையே இருக்கக்கூடிய உராய்வு விசை. அப்போ மூணு விசை செயல்படுது அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். சாலை கிடைத்தளமாக இருப்பின் செங்குத்து விசையும் புவியீர்ப்பு விசையும் ஒன்றுக்கொன்று சமம் எதிரெதிராக இருக்கும். சாலை கிடைத்தளமாக ஒரே நேரான ரோட்டில் போச்சுன்னா ஒன்றுக்கொன்று சமம். வாகனத்தின் டயருக்கும் சாலையின் பரப்புகிற உராய்வு விசை தேவையான மையநோக்கு விசையை அளிக்கிறது. மையநோக்கு விசை வட்டச்சாலையின் மையத்தை நோக்கி செயல்படுகிறது. அதே வட்டமாக இருந்ததுன்னா அந்த உராய்வு விசை என்ன பண்ணுது, இது நேரான பாதை, அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்குது. இது வளைவு பாதை, அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த டயருக்கும் இந்த ரோடுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் உராய்வு விசை தான் மையநோக்கு விசையாக செயல்பட்டு உள்நோக்கி திரும்ப வைக்குது. இப்படி வளைகிறப்ப உள்நோக்கி திரும்ப வைக்குது. சரி, இதில் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் ஒன் மார்க்கு இதில் இருக்குது. நாம் முற்பகுதியில் கற்பட்டபடி நிலை உராய்வு விசை சுழி முதல் நிலைய உராய்வு விசை அப்படிங்கிறது என்னது, எஃப்எஸ், இதிலிருந்து எது வரைக்கும் இருக்கும், சுழி முதல் பெரும மதிப்பு எஃப் மேக்ஸிமம் வரைக்கும் இருக்கும், எஃப் மேக்ஸிமம் வரைக்கும் இருக்கும். சுழி முதல் பெரும மதிப்பு விசை வரை எந்த மதிப்பையும் பெறலாம். இரண்டு நிபந்தனைகள் சாத்தியமாகிறது, இதில் ரெண்டு நிபந்தனை சாத்தியமாகிறது. எதுக்கு, வாகனம் வளையும் போது சறுக்காமல் இருக்கிறதுக்கு. நம்ம கார்லலாம் பார்த்துருப்போம், வேகமாக போய் கார் இப்படி வளைக்கிறப்ப சறுக்கிட்டு போய் வெளியே விழுந்துடும், வேகமாக வளைக்கிறப்ப சறுக்கிட்டு போய் விழுந்துடும், மெதுவாக போய் வளைச்சோம்னா உள்நோக்கி விழுந்துடும். மெதுவாக போகக்கூடிய வாகனத்தை டக்குன்னு வளைச்சோம்னா உள்நோக்கி விழுந்துடும். வேகமாக போகக்கூடியதை நம்ம டிவியில் பார்க்கலாம், வேகமாக போகக்கூடிய காரு வெளிநோக்கி விழுந்துடும், வேகமாக போகக்கூடிய காரு வெளிநோக்கி விழுறத நாம் பார்க்க முடியும், அதுதான் உண்மை. அப்போ இரண்டு நிபந்தனைகள் சாத்தியமாகிறது, வாகனம் சறுக்காமல் இருக்கணும், சறுக்காமல் வளையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன், இதுதான் அந்த கண்டிஷன். எம்வி ஸ்கொயர் பை ஆர் நமக்கு தெரியும், அது எப்படி இருக்கணும், μSmg, μSmg இது நிலை உராய்வு விசை. அப்போ நிலை உராய்வு விசை அதை விட எம்வி ஸ்கொயர் பை ஆர், எம்வி ஸ்கொயர் பை ஆருங்கிற மையநோக்கு விசை, வளையுதுனாவே மையநோக்கு விசை இருக்கும், அந்த நிலை உராய்வு விசை அதுதான் சென்ட்ரிபிட்டிகல் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணி அங்கே வட்டப்பாதையில் சுற்ற வைக்குது. அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கணும், இந்த ஃப்ரிக்ஷன் உராய்வு விசை நிலை உராய்வு விசையை விட எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். சென்ட்ரிபிட்டிகல் ஃபோர்ஸுங்கிறது கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கணும். அதிகமாக இருந்ததுன்னா விழுந்துடும், இது அப்படியே திருப்பி போட்டோம்னா அதிகமாக இருந்ததுன்னா விழுந்துடும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா விழுந்துடும், எதை விட உராய்வு விசை. அப்போ அங்கே இருக்கிறது நிலை உராய்வு விசை μSmg, என்னங்கிற μSmg, μSmgங்கிறது உராய்வு விசை விட அதிகமாக இருந்ததுன்னா அப்படின்னா நம்ம பொதுவாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நிலை உராய்வு விசையை விட சென்ட்ரிபிட்டிகல் ஃபோர்ஸு கம்மியாக இருக்கணும், கம்மியாக இருந்தால் அது சறுக்காமல் இருக்கும், சறுக்கி விழாமல் இருக்கும், அதிகமாக இருந்தால் சறுக்கி விழுந்துடும், அதிகமாக இருந்தால் சறுக்கி விழுந்துடும், அதுதான் நம்ம இங்கே பார்க்குறது, அதை தான் கீழே கொடுத்துருக்குறாங்க.
கீழேயும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எம்வி ஸ்கொயர் பை ஆர் மியூ எஸ் எம்ஜி. இப்போ மியூ எஸ் மட்டும் வேணும் அப்படின்னா எம்ஜி கீழே வந்துடும். எம்வி ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு மியூ எஸ் எம்ஜி. இப்போ இதை கீழே கொண்டு வந்தோம்னா இந்த எம்மும் எம்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ வி ஸ்கொயர் பை ஆர் வி ஸ்கொயர் பை ஆர் இந்த எம்ஜி ஜியும் இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ மியூஎஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர்ஜி இப்படியும் எழுதலாம். இங்கே இருக்கிற அதே சிம்பிள் ஸ்கொயர் பை ஆர்ஜி இப்போ அதே சிம்பிள் எழுதலாம் ஆர்ஜி. அப்போ வி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா வி வேணும் வி மட்டும் எடுத்துக்கலாம். வி இங்கே ஈக்குவலாக இருக்கணும் வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அப்படி இந்த ஆர்ஜியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இதே சிம்பிள் தான் இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ அது வி ஸ்கொயர் அப்போ மியூஎஸ் ஆர்ஜி வி எடுத்துட்டோம்னா அதுக்கு ரூட் ஆகிடும். அப்போ இது எது எழுதினாலும் ஒன்று தான் இது எது எழுதினாலும் ஒன்றா தான் இருக்கும். இது பாதுகாப்பாக வளையிறதுக்கான கண்டிஷன். கார் ஒன்று வளைவில் செல்லும்போது சறுக்கி விழு வளைவெல்லும் போது சறுக்கி விழாமல் இருக்கிறதுக்கான கண்டிஷன். இப்படி இருந்ததுன்னா சறுக்கி விழாது. அப்போ நிலை உராய்வு விசை அங்கே சென்டிபிட்டிகல் ஃபோர்ஸ் மையநோக்கு விசை ரெண்டும் இருக்குது. இப்போ நிலை உராய்வு விசை விட மையநோக்கு விசை கம்மியாக இருந்ததுன்னா சறுக்கி விழாது, அதிகமாச்சுன்னா சறுக்கி விழுந்துடும் அவ்வளோதான். அப்போ நமக்கு அந்த ஃபார்முலா தெரியணும் அப்போ தான் இதெல்லாம் கொண்டு வர முடியும். இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா இதுவும் அதுக்கான ஈக்குவேஷன் தான். இதெல்லாம் தெரியணும்னா நமக்கு அந்த ஃபார்முலா தெரியணும் எம்வி ஸ்கொயர் பை ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மியூஎஸ் எம்ஜி மியூஎஸ் எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு 3.24 இந்த ஃபார்முலாவை வச்சு போடக்கூடிய ஒரு சம். ஃபார்முலா வச்சு போடக்கூடிய சம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆரம் ஆர் ஈக்குவல் டு 10 மீட்டர் மூன்று கார்கள். அப்போ ஏபிசிங்கிற மூன்று கார் ஏபிசிங்கிற மூன்று கார் ஒன்று 7 MS-1 8 MS-1 10 MS-1 வேகத்தில் போகிறது. இதெல்லாம் வி. இவற்றில் கார் எந்த வடிவுச்சாலையில் செல்லும்போது சறுக்கி விழும். எது சறுக்கி விழும். அப்போ நமக்கு ஃபார்முலா என்னது வட்டப்பாதையில் செல்லும் வாகனம் சறுக்காமல் இருக்க தேவையான நிபந்தனை வாகனத்தின் வேகம் வியின் மதிப்பு கடைசியாக பார்த்தது வி ஈக்குவல் டு ரூட் மியூ எஸ் ஆர்ஜி மியூ எஸ் ஆர்ஜி. அப்போ மியூ எஸ் உராய்வு குணகம் கொடுத்துட்டாங்க. இதனாலலாம் மல்டிப்ளை பண்ணலாம் ஆர் ஜி கிராவிடேஷன் நமக்கு தெரியும் கிராவிடேஷனோட 10 வச்சுக்கலாம் இல்லை 9.8 வச்சுக்கலாம் மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வருது. ஆர் எம்ஜி எவ்வளோ வருதுன்னா 9 MS-1 அப்போ 9 MS-1 அப்போ ஒவ்வொன்றுக்கும் போட்டு பார்க்கலாம். இது கடைசியாக இருக்கக்கூடிய சி கார் மீது ரெண்டு காருக்கும் அதை விட கம்மியாக வருது 9 MS-1 வேகத்தை விட கம்மியாக வருது அது சறுக்கி விழாது. அப்போ அதை விட அதிகமாக மதிப்பின் காரை பொறுத்தவரை மதிப்பு காரின் வேகம் வியை விட குறைவு. அப்போ வியை விட குறைவு கார் ஏ மற்றும் பி இரண்டும் பாதுகாப்பாகவும் வளையும். சி காரினை பொறுத்தவரை மதிப்பு காரின் வேகம் வியை விட குறைவு காரின் வேகம் சி காருக்கு 10 MS-1 ஆனால் இங்கே என்ன இருக்குது 9 MS-1 10 MS-1 இங்கே 9 MS-1 கார் இரண்டும் காரை விட குறைவாக இருக்குது. ஆனால் வெலாசிட்டி எப்படி இருக்கணும் அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் அது வளையிறப்ப விழாது. வெலாசிட்டி கம்மியாக இருக்குது அதனால் வளையிறப்ப விழுந்துடும். வளையிறப்ப இது சறுக்கி விழுந்துடும். இப்போ இதுக்கு போட்டோம் அடுத்து அடுத்து என்னது 8 MS-1 ரெண்டாவது கார் பிங்கிறது 8 MS-1 இப்போ வெலாசிட்டிங்கிறது 9 இது 8 அப்போ வி எப்படி இருக்குது
இங்கே என்ன ஃபார்முலா? மியூ ஆர் எம்ஜிகே. அப்போ விங்கிறது அதிகமாக இருக்கணும், விங்கிறது அதிகமாக இருக்கணும். இங்கே என்ன இருக்கணும்? முன்னாடி இங்கேயே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும், வியோட வி கம்மியாக இருக்கணும், மியூஎஸ்ஆர்ஜி அதிகமாக இருக்கணும், அப்போ சறுக்கி விழாமல் இருக்கும். இப்போ மியூஎஸ்ஆர்ஜிங்கிறது வியை விட அதிகமாக இருக்கணும், ரூட்டில் ரூட்லேருந்து எடுத்தோம்னா அதிகமாக இருக்கணும். அப்போ பிங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? ரூட் மியூஎஸ்ஆர்ஜி, மியூஎஸ்ங்கிறது 0.81 சொல்லிட்டாங்க, ஆருங்கிறது 10 மீட்டர், இன்ட்டு ஜிங்கிறது 10 வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் வீனுடைய வேல்யூ 100, 81, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டால் தெரியும், அதை விட கம்மியாக வரும். என்எம்எஸ் -1, இது என்னது 3வது, சிங்கிற வாகனம் 10 எம்எஸ் -1, அதை விட இது கம்மியாக இருக்குது. அதுக்கு போட்டோம்னா இது 8 எம்எஸ் -1, அதை விட அதிகமாக இருக்கும், அதை விட அதிகமாக இருக்கும். 8 பாயிண்ட் சம்திங் வரும், 8 பாயிண்ட் சம்திங் வரும், அதை விட அதிகமாக இருக்கும். அடுத்ததுக்கு போட்டோம்னா 7 பாயிண்ட் சம்திங் வரும். இப்போ அதை விட அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் வழுக்கி விழாது, சிங்கிற கார் மட்டும்தான் வழுக்கி விழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுக்கடுத்தது, இப்போ பெரிய பெரிய மலையெல்லாம் போகிறப்ப அதனுடைய ரோடு ஷேப் வேறு மாதிரி இருக்கும். வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை, அப்போ ஒரு பக்கம் உயரமாகவும் ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அது நம்ம நிறையா வளைவில் பார்க்கலாம். ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல் எங்கே போனாலும் அதை நம்ம பார்க்க முடியும். மேல் பகுதி உயர்த்தும், கீழே வளையக்கூடிய பகுதி உயர்த்தும், கீழே வளையக்கூடிய பகுதி உயரம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதான் வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை. இது நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.